வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து நகரங்களுக்கு திரும்பும் மக்கள் ரயில் பேருந்து நிலையங்களில் படையெடுத்துள்ளதால் கூட்ட நெரிசல். தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையை முடித்து சென்னை திரும்பும் பொதுமக்கள் தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் சென்னை திரும்புவதால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து வருவதால் மக்கள் அவதி. நாளை முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுவை காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சுவாமிநாதபுரம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மேட்டுப்பாளையம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. ஒரே இரவில் 9 அடி உயர்ந்த பில்லூர் அணையின் நீர்மட்டம். நவம்பர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும். துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. இரண்டாயிரத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக செயற்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள் தீர்மானங்களாக மாற்றம். நீட் தேர்வை ரத்து செய்ய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தவேக திட்டவட்டம். நீட் விவகாரத்தில் தமிழக மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை அளித்து வரும் திமுக அரசை கண்டித்து தீர்மானம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் முடிவை மத்திய மாநில அரசுகள் திரும்பப் பெற வேண்டும் என தவேக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாக்க தவிக்க சட்ட ரீதியாக போராடவும் தயங்காது எனவும் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு எதிராக தவிக்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை கண்ணியத்தோடு கையாண்டு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். நடிகர் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட நடிகை விஜயலட்சுமி. சீமானை வசைப்பாடி வெளியிட்ட பதிவு இணையத்தில் வைரல்.
மின்கட்டண மீட்டரை அறிமுகப்படுத்தி மாதந்தோறும் கணக்கீடு செய்யும் திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சத்தியமங்கலம் அருகே உள்ள பீரேஸ்வரர் கோயிலில் சாணியடிக்கும் வினோத திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் சாணி உருண்டைகளை வீசி நேர்த்தி கடன். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ராஞ்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா திட்டவட்டம். ஜார்க்கண்ட் மாநில பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. பெண்களுக்கு மாதம் 2,100 ரூபாய் உதவித்தொகை, 500 ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் 5 கிலோவுக்கு பதிலாக 7 கிலோ உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உறுதி. நமது அரசியலமைப்பை பாதுகாப்பதே தற்போதைய முதன்மை போல். வயநாடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. நாட்டு மக்களை கண்டுகொள்ளாத பிரதமர் மோடி தனக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து வருகிறார். வயநாடு மக்களவை தொகுதியில் கொட்டுமுள்ளையில் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டிலும் இந்தியா படு தோல்வி. தொடரை முழுவதுமாக கைப்பற்றி இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்து நியூசிலாந்து சாதனை. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என்ற புள்ளிக்கணக்கில் இழந்ததன் எதிரொலி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு சரிந்தது இந்திய அணி.